நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மத்திய அரசின் உதவித்தொகை ரூபாய் 2000 தீபாவளிக்கு முன் வழங்கப்படும் என்ற தகவல் முன்ன வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மத்திய அரசுடைய திட்டமான பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கிட்டு வராங்க. இந்த திட்டத்தில் இணைந்துள்ள விவசாயிகள் அனைவருக்கும் 4 மாதங்களுக்கு ஒரு முறை தலா 2000 ரூபாய் வீதம் 3 தவணைகளில் அவர்களுடைய வங்கி கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விவசாயிகளுக்கான பிஎம் கிசான் திட்டத்தின் 12வது தவணை நிதி தீபாவளிக்கு முன்னதாகவே மத்திய அரசால் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் 12வது தவணை நிதிக்காக ஆவலுடன் காத்திருக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மே மாதம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்துடைய 11வது தவணையை மத்திய அரசு வெளியிட்டது. இந்நிலையில் 12வது தவணை நிதியானது தகுதியுள்ள விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட உள்ளது. தீபாவளிக்கு முன்னதாக வரக்கூடிய அக்டோபர் 17ஆம் தேதி 12வது தவணை நிதி விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் நிறைய விவசாயிகள் பயன்பெற்றுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் வரக்கூடிய அக்டோபர் 17ஆம் தேதி இந்த திட்டத்துடைய 12வது தவணைக்கான அமௌண்ட் ரூபாய் 2000 விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட இருக்கு. கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.